ஹெட்லைன்ஸ் டிவி நேயர்களுக்கு எண்ணியல் நிபுணர் சதீஷ் ராவின் வணக்கங்கள். இந்த பதிவில் ஜனவரி 2022 பலன்கள், ஒவ்வொரு பிறந்த தேதியில் பிறந்தவர்களுக்கும் எப்படி இருக்க போகுதுங்கிறத பார்க்க போகிறோம். அனைத்திற்கும் மேலாக எல்லாருக்கும் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். 2022 உங்கள் அனைவருடைய வாழ்க்கையிலையும் நல்ல மாற்றங்களையும் ஏற்றங்களையும் கொண்டு வரட்டும் அப்படின்னு வாழ்த்தி தூங்குகிறேன். வழக்கமாகவே நம்ம வந்து பிறந்த தேதியின் அடிப்படையில் மட்டும் இல்லாமல் உங்களுடைய ராசியின் அடிப்படையிலையுமே இந்த பலன்கள் கொடுக்கப்பட போகுது. கவனமாக கேட்டுக்கோங்க. அதில் நான் சொல்லியிருக்கிற அதிர்ஷ்ட தினங்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்து உங்களுடைய காரியங்களை நீங்கள் நிகழ்த்தும் பொழுது நிச்சயம் சக்ஸஸுங்கிறதுக்கான பாசிபிலிட்டி ரொம்ப அதிகமாக இருக்கும். மேற்கொண்டு உங்கள் அனைவருக்குமே இலவச பொது பலன்கள், உங்களுடைய பிறந்த தேதிக்கும் கூட்டுத்தொகைக்கும் உங்களுடைய பெயர் எந்த அளவுக்கு பொருந்தி போயிருக்குங்கிறத நான் கொடுக்கறதா இருக்கேன். இதற்கு நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் ஹெட்லைன்ஸ் டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணி அது ஸ்க்ரீன்ஷாட்டோட உங்களுடைய பெயர் இனிஷியலோட ப்ளஸ் உங்களுடைய ஆக்சுவல் டேட் ஆஃப் பர்த். சர்டிஃபிகேட்டில் ஒன்று இருக்குது, ஸ்கூலில் ஒன்று கொடுத்துருக்கேன், பட் என்னுடைய ஒரிஜினல் டேட் ஆஃப் பர்த் இது தான் சொன்னீங்கன்னா அந்த டேட் ஆஃப் பர்த் தான் எனக்கு வேணும். உங்களுடைய ஒரிஜினல் டேட் ஆஃப் பர்த், உங்களுடைய நேம் இனிஷியலோட எனக்கு அனுப்பிச்சி விடுங்க. உங்களுக்கான இலவச பொது பலன்கள், உங்கள் டேட் ஆஃப் பர்த், உங்கள் டேட் ஆஃப் பர்த்தோடைய டோட்டலுக்கு இந்த நேம் எப்படி பொருந்திருக்கு, என்னென்ன பலன்களை கொடுத்துட்டு இருக்குங்கிற தகவல்கள்லாம் உங்களுக்கு நான் சொல்கிறதா இருக்கேன். கேட்டு பயன்பெறுங்கள். செவ்வாய்க்குரிய 9, 18, 27 இந்த தேதிகளில் பிறந்தவர்களுக்கும் செவ்வாய்க்குரிய கிரகங்களான மேஷம் மற்றும் விருச்சிக ராசியை சேர்ந்தவர்களுக்கும் ஜனவரி 2022 எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத பார்ப்போம். இந்த மாதத்தை பொறுத்தவரை உங்களுக்கு இது ஒரு சுமாரான மாதம் தான். அதே சமயத்தில் கண்டிப்பாக இது ஃபெயிலியர்ஸ்லாம் கொடுத்துறாது. நிச்சயம் வந்து உங்களுக்கு செய்யக்கூடிய முயற்சிகளுக்குரிய நல்ல ரிசல்ட்ஸை கொடுக்கக்கூடிய மாதமாக இருக்கும். அதுலேயும் குறிப்பாக முதல் 2 நிச்சயம் வந்து அனுகூலமிக்க ஒரு வாரங்களாகவே உங்களுக்கு அமையப்போகுதுன்னு சொல்லலாம். உத்தியோகஸ்தர்களை பொறுத்தவரை முடிந்தவரை இருக்கும் வேலையை விட்டுட்டு வேறு ஒரு இடத்துக்கு நீங்கள் ஜம்ப் ஆகிட வேண்டாம். ஏன்னா இருக்கக்கூடிய வேலையும் போய் சென்ற இடத்துலையும் சரியான அங்கீகாரம் கிடைக்காம மாட்டிக்குவீங்க. முடிந்தவரை இருக்கக்கூடிய நிலையே அப்படியே நீங்கள் மெயின்டைன் பண்ணிட்டு வந்தாலே போதுமானது. நிறைய அனுகூலமான பலன்கள் அப்படிங்கிறது உங்களுக்கு அதன் மூலமாகவே கிடைக்க போகுதுன்னு அப்படின்னு சொல்லலாம். வியாபாரிகளை பொறுத்தவரை உங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட்ஸை வந்து அதிகப்படுத்தி வேறு எங்கேயாச்சும் கொண்டு போய் முதலீடு பண்ணிட்டீங்கன்னா கையிருப்புகள் கரையுமே ஒழிய அந்த புதிய முதலீடுகளால் உங்களுக்கு ஏதேனும் முன்னேற்றம் வருமானு எதிர்பார்த்து காத்திருக்க வேண்டிய ஏங்கி தவிக்க வேண்டிய சூழ்நிலையை அது உருவாக்கி விட்டுரும். அதனால் முடிந்தவரை புதிய இன்வெஸ்ட்மெண்ட்ஸ், நியூ பிஸ்னஸ் எக்ஸ்பான்ஷன்லாம் தவிர்த்துக்கணும் இந்த மாதத்தை பொறுத்தவரை. வீட்டு பெண்களை பார்க்கும் பொழுது அவர்களுக்கு ஆடை ஆபரண சேர்க்கையை வாங்கி குவிக்க வேண்டிய ஒரு ஆசை இருக்கும். அதனால் நிறைய செலவுகளை செய்துவிடக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்குது. முடிந்தவரை செலவுகளை கம்மி செய்து கொண்டு உங்களுக்கான கையிருப்புகளை நீங்கள் பாதுகாக்கும் பொழுது உங்களுக்கு தேவையான சமயத்தில் அந்த பணம்ங்கிறது வந்து உங்களுக்கு கை கொடுக்கும். அப்படி இல்லாமல் ஆரம்பத்திலே ஏதேனும் ஆசைப்பட்டு நிறைய செலவு பண்ணிட்டீங்கன்னா தேவைப்படுற சமயத்தில் நீங்கள் அடுத்தவங்களை சார்ந்து இருக்க வேண்டிய சூழ்நிலையை உருவாக்கி விட்டுரும். முடிந்தவரை செலவுகளை பொறுத்த வரைக்கும் ஒரு முறைக்கு பல முறை யோசித்து செலவு செய்ய வேண்டிய மாதமாக இது இருக்க போகிறது. முதல் வாரத்தை பொறுத்தவரை 2 மற்றும் 3 இந்த 2 உங்களுக்கான பாசிட்டிவான அனுகூலமான விஷயங்களை அமைத்து கொள்ளுங்கள். அதிலையும் குறிப்பாக 3 அப்படிங்கிறது உங்களுக்கான பண வருவாயையும் கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல நாளாக அது அமையுது. 1 அப்படிங்கிறது உங்களுக்கான பிரயாணங்களால் அனுகூலங்களை ஏற்படுத்தி தரக்கூடிய ஒரு நல்ல நாளாக அது அமையுது. அந்த தேதிகளில் நீங்கள் ஒரு பிரயாணத்தை மேற்கொள்ளும் பொழுது அந்த பிரயாணத்தின் மூலம் நிறைய குட் நியூஸ் கிடைக்கப்பெற்று மனம் அமைதியாகவும் சந்தோஷமாகவும் இருக்கும். 1 மற்றும் 2 பிரார்த்தனை பலமும் கூடக்கூடிய ஒரு நாளாக அமையுது. அந்த தேதிகளில் உங்களுடைய பிரார்த்தனையை முன்னெடுக்கும் பொழுது அந்த பிரார்த்தனைக்குரிய மிகச்சரியான பதில் கிடைத்து ஒரு உயர்வை நோக்கிய ஒரு பாதையில் உங்கள் வாழ்க்கை செல்ல ஆரம்பிக்கும். 2 பொறுத்த வரைக்கும் 9 அப்படிங்கிறது அனுகூலமான நாளாக அமையுதுங்க. பணம் காசை பொறுத்த வரைக்கும் 9 12 பண வருவாயை அது குறிக்குது. 3 பொறுத்த வரைக்கும் 21 உங்களுக்கான ஒரு நல்ல தூங்குவதற்கான நல்ல விஷயங்களை ஆரம்பிப்பதற்கான நல்ல தேதியாக அமைது. அதே 21 பிரயாணங்களாலும் அனுகூலங்களை ஏற்படுத்தி தரக்கூடிய வகையில் தான் அமையுது.
பதினைந்தாம் தேதியும் 21ஆம் தேதியும் பிரார்த்தனை பலம் கூடக்கூடிய நாள். அந்த தேதியில் பெரிதாக எந்த ஆக்டிவிட்டீஸும் வச்சுக்காமல் நீங்கள் உங்களுக்கான மனதை அமைதிப்படுத்தி இறைவனிடம் உங்களுடைய கோரிக்கைகளை வைக்கும் பொழுது அது துரித கதியில் நிகழ்ந்தேறுவதை கண்கூடாக பார்க்கலாம். 4வது வாரத்தை பொறுத்த வரைக்கும் 27ஆம் தேதி அப்படிங்கிறது தெய்வம் பலம் மிக்க ஒரு நல்ல நாள். அந்த தேதியில் ஏதேனும் புதிய விஷயத்தை தோக்குவதாக இருந்தால் கூட நீங்கள் தோங்கலாம். அதே 24ஆம் தேதி பணம் காசை பெற்றுத்தரக்கூடிய ஒரு அற்புதமான நாளாக அமைதுங்க. ஏற்கனவே எப்போ அந்த பணம் கைக்கு கிடைக்கும் அப்படிங்கக்கூடிய அந்த ஃபாலோஅப்புன்னு சொல்லக்கூடிய விஷயத்தை நீங்கள் செய்து வைத்திருக்கும் பொழுது, விசாரித்து வைத்திருக்கும் பொழுது கண்டிப்பாக அந்த பணம் உங்கள் கையை விட்டு போகாது, உங்களுக்கே வந்து சேரும். 27ஆம் தேதி அதற்கான வாய்ப்பு பிரகாசமாக இருக்குது. 4வது வாரத்தை பொறுத்தவரை 30ஆம் தேதி அப்படிங்கிறது பிரார்த்தனை பலம் கூடக்கூடிய ஒரு நல்ல நாள். அந்த தேதியில் முடிந்தவரை எந்தவித ஆக்டிவிட்டீஸும் வச்சுக்காமல் நீங்கள் உங்களுடைய இஷ்டதெய்வ வழிபாடும் குலதெய்வ வழிபாடும் செய்யும் பொழுது அந்த வழிபாட்டிற்கு ஏற்ற நற்பலன்கள் கிடைத்து வாழ்வில் முன்னேறுவதற்கான வாய்ப்பு கண்டிப்பாக கிடைத்தே தீரும். இவ்வளோ நேரம் நீங்கள் கேட்டது உங்களுடைய பிறந்த தேதியின் அடிப்படையிலையும் உங்களுடைய ராசி அடிப்படையிலையும் கூறப்பட்ட பலன்கள். இந்த ஜனவரி 2022 இந்த பலன்கள் எந்த அளவுக்கு முழுமையாக நடக்கும்ங்கிறது தெரிந்து கொள்வதற்கு உங்களுடைய பிறந்த தேதி மற்றும் உங்களுடைய பெயர் எண்ணையுமே சரிபார்க்குங்க. உங்களுடைய பிறந்த தேதியில் பிறந்த தேதி ஒரு எண்ணாகவும் பிறந்த தேதியின் கூட்டி எண் வேறு ஒரு நம்பராக வரும். இது கூட சேர்ந்து உங்களுடைய பெயருடைய நம்பரும் வந்து தனியாக அதுவும் செயல்படும். ஸோ இது எல்லாமே வந்து ஒரு ஓவரால் பிக்சர் உங்களுக்கு கிடைக்கணும் அப்படின்னா உங்களுக்கான பலன்கள் எந்த அளவுக்கு வேலை செய்யுங்கிறது உங்கள் பெயரை வைத்து நம்ம வந்து சரிபார்த்து கொள்வது நல்லதுங்க. ஹெட்லைன்ஸ் டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த ஸ்க்ரீன்ஷாட்டை எனக்கு நீங்கள் அனுப்பி வைக்கும் பொழுது கீழே தெரிகிற வாட்ஸ்அப் எண்ணிற்கு நீங்கள் அனுப்பணும். உங்களுடைய பிறந்த தேதி, ஆக்சுவலான டேட் ஆஃப் பர்த்து ப்ளஸ் உங்களுடைய நேம் இனிஷியலோடு அனுப்பணும். இந்த ரெண்டு தகவலையும் ஹெட்லைன்ஸ் டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணி ஸ்க்ரீன்ஷாட்டோட அனுப்பும்போது உங்களுக்கான இலவச பொது பலன்களை நான் அனுப்பி வைப்பேன். அந்த பொது பலன்களில் என்ன இருக்குன்னு கேட்டிங்கன்னா உங்களுடைய பிறந்த தேதி என்ன விதமான பலன்களை கொடுத்துக்கிட்டு இருக்க வாழ்க்கையில், உங்கள் பிறந்த தேதியின் கூட்டு எண்ணின் தன்மைகள் என்ன, உங்களுடைய பெயர் எண் என்ன, அது எந்த அளவுக்கு உங்களுக்கு பொருந்திருக்கு, என்ன விதமான பலன்களை அது தரும் அப்படிங்கிற தகவல்கள்லாம் நான் வந்து இலவசமாகவே பதிவு பண்ணி அனுப்புகிறதா இருக்கேன். ஆனால் எனக்கு வந்து ஒரு 3 நாட்கள் டைம் கொடுங்க. சில பேர் வந்து அனுப்பிச்சிட்டு உடனேயே வந்து பதில் எதிர்பார்க்குறாங்க. இப்போ உங்களைப் போலவே நிறைய பேர் ஏற்கனவே அனுப்பிச்சவங்களுக்கு நான் வரிசைப்படி தான் நான் அந்த ரெக்கார்டிங்ஸ் நான் கொடுத்துக்கிட்டு வருவேன். அதனால் குறைந்தபட்சம் ஒரு 3 நாட்கள் காத்திருக்கணும் அப்படின்னு சொல்லி தயவு கூர்ந்து கேட்டுக்கிறேன். உங்களுக்கான பதில் கண்டிப்பாக அனுப்பப்படும் 3 நாட்களுக்குள். மறந்துடாமல் ஹெட்லைன்ஸ் டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணி அனுப்பிச்சி விட்ருங்க. உங்களுக்கான அடுத்த பதிவில் இன்னும் நிறைய விளக்கங்களோடு நான் மீண்டும் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். மீண்டும் எனது இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை உங்கள் அனைவருக்கும் தெரியப்படுத்திக் கொள்கிறேன். குடும்பத்தோட ரொம்ப ஒரு மன அமைதிக்கான பிரார்த்தனையை முன்னெடுங்க. இந்த வருஷம் முழுக்கவே நிச்சயம் ஒரு நல்ல ஒரு வெற்றி வாய்ப்புகள் உருவாகட்டும்ங்கிறதுக்காக நானும் பிரார்த்தனை செய்துக்கிறேன் உங்களுக்காக. நன்றி.